தேவனுக்கு மகிமை. இன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை இழந்ததை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 2:3. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து இருவரையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டம் அழகான விருட்சங்களால் நிறைந்திருந்தது. சகல விருட்சத்தின் கனியையும் அவர்கள் புசிக்கலாம் என்று தேவன் அவர்களுக்கு சொன்னார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆதாமும் ஏவாளும் மகிமையினால் உடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தேவனை காண்பதற்கும் அவரோடு பேசுவதற்கும் சிலாக்கியம் பெற்றிருந்தார்கள். சாத்தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக ஏவாளை சோதித்தான். ஏவாள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டாள். அவள் அக்கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு வஸ்திரங்களை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டபோது பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு அவன், ஏவாள் அவ்விருட்சத்தின் கனியை தனக்கு தந்ததாகவும் தான் புசித்ததாகவும் பதிலளித்தான். தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதபடியால் அவர்கள் இருவரையும் தேவன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? கீழ்ப்படியாத பிள்ளைகளை தேவன் தண்டிக்கிறார். மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அடுத்த வீடியோவில் காயினையும் ஆபேலையும் பார்க்கலாம்.